ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ்னா, சமீபத்தில் விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக ஓடுச்சுன்னே சொல்லலாம். இதுக்குன்னு ரசிகர்கள் அதிகமாகவே இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் ஆனவங்க நடிகை வனிதா விஜயகுமார். நடிகை வனிதா விஜயகுமார் தன்னோட ட்விட்டர் பேஜில் அதிர்ச்சியான சம்பவம் ஒன்றை பதிவிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தா, வனிதா விஜயகுமாருக்கு நெருங்கிய ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். 1995 வெளிவந்த சந்திரலேகா அப்படின்ற திரைப்படத்துல விஜய்க்கு ஜோடியா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழி திரைப்படங்கள்ல பல திரைப்படங்களை நடிச்சு புகழ் பெற்றாங்க. நடிகை வனிதா விஜயகுமார் தன்னோட குடும்பத்து கூட நடந்த பிரச்சனையின் காரணமா தன்னோட குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு தனியா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சது. திரைப்பக்கமும் தலை காட்டாம இருந்த இவங்க சோசியல் மீடியாவிலையும் தலை காட்டாம இருந்தாங்க. நடிகர் விஜயகுமாருக்கு வனிதான்ற ஒரு மகள் இருக்கதே ரொம்ப நாளுக்குமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஒரு தனிமையில இருக்கக்கூடிய பெண்ணா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்தபடியா நடிகை வனிதா விஜயகுமார ரசிகர்களுக்கு வெளிக்கொணர்ற வகையில வெளிவந்த ஒரு ஷோ தான் விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 3. இந்த பிக் பாஸ் சீசன் 3ல வனிதா விஜயகுமார் கலந்துகிட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து சண்டை மூட்டி விட்டு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க. இதனாலே ரசிகர்கள் வனிதா விஜயகுமார வெறுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளே பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க வெளியேயும் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வைல்ட் கார்டு மூலமா திரும்பவும் திரும்பி வந்த இவங்க திரும்பவும் பிரச்சனைகளை ஆரம்பிச்சு ஷோவை இன்ட்ரெஸ்ட் ஆகினாங்கன்னே சொல்லலாம். இதன் மூலமா வனிதா விஜயகுமாருக்கு நிறைய ரசிகர்கள் சேர்ந்தாங்க. தொடர்ந்து இவங்களுக்கு சில திரைப்படங்கள்ல வடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம சில சீரியல்களையும் அவ்வப்போது நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில நிகழ்ச்சிகள்ல தொகுப்பாளினியாவும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்களுக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இவங்க தன்னோட வேலையை ரொம்பவே சிறப்பா பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாவும் வனிதாவுக்கு நிறைய ரசிகர் பட்டாலும் சேர ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில வனிதா விஜயகுமார் பல ஷோக்கள்ல ஜட்ஜாவும் கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு அதிர்ச்சியான பதிவு ஒன்று பதிவிட்டு இருக்காங்க. அதாவது வனிதா விஜயகுமாருக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்த ஒரு பெண் தான் நந்தினி ஜெயராமன். இவங்க வனிதாவோட இரண்டாவது அம்மா மாதிரின்னு வனிதாவே சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்த வனிதாவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தவங்கன்னே சொல்லலாம். தன்னோட கஷ்டங்களை யார்கிட்ட சொல்றது அப்படின்னு திணறிட்டு இருந்த காலகட்டங்கள்ல நந்தினி ஜெயராமன் அவர்கள் தான் வனிதாவுக்கு ஆதரவு சொல்லி அவங்களோட கஷ்டத்தையும் பகிர்ந்துகிட்டாங்களாம். அந்த மாதிரி இரண்டாவது அம்மா போல இருந்தாங்க அப்படின்னு வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட இவங்க இப்போ என் கூட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இப்போ இவங்க போட்ட ட்வீட்டுக்கு எல்லா ரசிகர்களும் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வனிதா விஜயகுமார் நந்தினி ஜெயராமன் கிட்ட தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம சின்ன விஷயத்தை கூட மறைக்காம நந்தினி ஜெயராமன் கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த விஷயம் நல்லதோ தப்போ எல்லாத்தையுமே நந்தினி ஜெயராமன் சில முடிவுகளை வனிதா விஜயகுமாருக்கு சொல்லுவாங்களாம். வனிதாவும் இதை கேட்டுட்டு அவங்க சொல்படியே நடந்துக்கிடுவாங்களாம். தந்தையும் தாயும் கைவிட்ட நிலையில இருக்கக்கூடிய வனிதாவுக்கு இரண்டாவது தாய் போல இருந்தவங்களாம். இப்படி ஒரு தாய் போல நெருக்கமா இருக்கவங்க இறந்து போனா அதை யாராலையுமே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வனிதா பதிவிட்டு இருக்காங்க. இந்த பதிவுக்கு பல ரசிகர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.